வணக்கம். இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற 9 கமாடிட்டிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வீக்லி ஃபோர்காஸ்ட் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து 8110000277 அல்லது 7373622277 கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு நடக்கும். அடுத்த வாரம் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் அங்கே நடக்கும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் அண்ட் கரன்சி மூணு மார்க்கெட்டு பற்றியும் பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அலுமினியம். அலுமினியம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நியூஸிலாண்டுடைய நியூஸ் பெருசாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரி இருக்குது, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நமக்கு வந்து அலுமினியம். அலுமினியத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஏறிட்டுருக்கிற இந்த இது வந்து கரெக்ஷன்ஸ் பை தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேலே இந்த லெவல் இருக்குங்களா 160.90, அந்த லெவலை மார்க்கெட் போய் ரீச் பண்ணணும். அந்த லெவலை போய் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். ரீச் பண்ணிவிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இல்லை அதுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி நின்றுட்டான் அப்படின்னா நாளையிலேருந்து நம்ம என்னென்னா கரெக்ஷன் பை எதிர்பார்ப்போம். கிட்டத்தட்ட 198.55 அந்த மேலே டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. மார்க்கெட் இங்கே வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரணும். ஒருவேளை ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா இங்கே வந்துட்டு மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி இந்த லெவலையோ அல்லது இந்த லெவலையோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா ரீச் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதாங்கிறது தான் நம்ம பார்த்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் லெட். லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் அந்த 168 அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வந்து நமக்கு ரீச் பண்ணிச்சு. ரீச் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே 166.50 வரைக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. மேலே போகிற மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 172 or 173.20 இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் எதிர்பார்க்கணும். இன்றைக்கி பை போகக்கூடாது. ஜிங்க். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து திருப்பி இந்த லெவல்லேருந்து 228 பார்த்தீங்கன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. இப்போவே கிட்டத்தட்ட நல்லா ஒரு பையிங் எடுத்த மாதிரி தான். ஒருவேளை ப்ரைஸ் இன்றைக்கி 232 உடைச்சா செல், 232 உடைச்சிருச்சு க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா செல்லிங், மேலே 35 மேலே போனால் பையிங். ரெண்டில் எந்த பக்கம் நடக்குதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நிக்கல். நிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 120 வந்துட்டு நின்றுச்சு, அதுக்கு கீழே மார்க்கெட் போகலை. இப்போ திருப்பி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகும். ஓகே, நீங்கள் பர்ஃபெக்டாக லெவல் வைக்க முடியாது, கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு திரும்பி வந்து இந்த லெவலையே உடைக்கும். இந்த லெவல் உடைக்கும் போது நம்ம செல் போகலாம். ஒன்று இல்லை, நல்லா கன்ஃபார்மாக ஒரு நல்ல மூவ் செல் போகணும்னா 42 கீழே செல் போகலாம். 42 உடைச்சிச்சின்னா தாராளமாக செல் போகலாம். மேலே இருந்தால் கொஞ்சம் ரிஜெக்ஷன் எதிர்பாருங்க, அதுக்கப்புறம் செல்லிங் எதிர்பாருங்க. இன்றைக்கி பையிங்கை முடிந்தளவு ஒமிட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கரெக்ஷன் பை சின்னதாக நடக்கும் காப்பர் அண்ட் நிக்கலில். ஸோ காப்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான், மார்க்கெட் வந்து இப்போ இந்த மேஜரான சப்போர்ட் அந்த சேனலுடைய டாப்பில் இந்த சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனலில் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கரெக்ஷன் பையை எதிர்பார்க்கலாம். இந்த கரெக்ஷன் பை எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 762 வரைக்கும் இந்த கரெக்ஷன் பை போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது வரைக்கும் பையிங் தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பை கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக பை எடுக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கூட மார்க்கெட் புக்கிங் ஆகிடலாம். கிட்டத்தட்ட 56 or 55 கூட நல்ல ஒரு புக்கிங் கிடைக்கும். அப்படி இல்லை அதையும் தாண்டிச்சின்னா 62 நமக்கு புக்கிங் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், செல் போக அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை 43 கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் செல்லிங்கை யோசிங்க, மற்றபடி பையிங் ஏற்படுங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு தான் கீழே வரணும். காப்பர் எல்லா மார்க்கெட்டுமே பாருங்கள், பேஸ்மெட்டலில் அலுமினியம், லெட், ஜிங்க், நிக்கல், காப்பர் எல்லாமே இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது.
அந்த ரெசிஸ்டன்ஸில் எடுக்குதா அல்லது பிரேக் பண்ணி மேலே நிற்க போதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ காப்பருக்கும் அதே தான். இப்போ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போக போகுது மார்க்கெட், கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பையிங் இருக்கும், அதுக்கப்புறம் தான் செல்லிங். நேச்சர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த லெவலை உடைக்காமல் இன்றைக்கி கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகி கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா 220 மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணால் தாராளமாக பை போக ஆரம்பிச்சிருங்க. ஒரு 1 hour கேண்டில் 220 மேலே க்ளோஸ் பண்ணால் பையிங் போங்க. 223 புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கிற சின்ன ஸ்டாப்பே நீங்கள் எடுங்க. ஒரு 1 rupee, 1.5 rupees ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 220 மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் போங்க. ஓகே, மேலே போயிடுட்டு மார்க்கெட் ஒருவேளை 20 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா செல்லிங் போகலாம். பட் இன்றைக்கி நம்ம வந்து செல் போக வேணாம், வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். யுஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே உடைச்சி மேலே போயிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. ஓகே, நமக்கு ஏற்கனவே 4 hour தெரியும் இதுதான் நம்மளுடைய சப்ளை ஜோன். ஓகே, இதுதான் நம்மளுடைய சப்ளை. இந்த சப்ளை ஜோனை தான் திருப்பி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, டச் பண்ணி நின்றுட்டுருக்கு. ஸோ சப்ளை எடுக்க போதா அப்படின்னா தெரியல மேபி. ஆனால் சான்சஸ் பார்த்திங்கன்னா வீக்னஸ் தான் மார்க்கெட்டில் சொல்லுது. ஸோ இந்த சப்ளையை உடைக்காத வரைக்கும், இப்போ பை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 66.40 மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் ஆகி நின்று அதுக்கப்புறம் ஹை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பை போகலாம். இதே 65.62 ஏற்கனவே இந்த இடம் தான் நம்ம பிரேக்கிங் எதிர்பார்த்துருந்தோம், அதே இடத்துல தான் இப்போ திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. கீழே உடச்சிச்சு அப்படின்னா செல்லிங் போகலாம். இது வந்து இன்ட்ராடே செல்லர்ஸ்க்கு. ஒரு பொசிஷன் ட்ரேட் செல்லிங் போகிறீங்க இல்லை கொஞ்சம் லாங் டேர்மில் நல்ல ப்ராசஸ் ஆகும்போது செல் போகிறீங்கன்னா 64.80 இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் செல்லிங் போகலாம். டார்கெட் ஆஸ் யூஷுவல் 64, அப்புறம் 63, அதுக்கு கீழேயும் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இன்னமும் அந்த வீக்னஸ் இருக்குது டாப் ஆஃப் தி இதில். இன்றைக்கி பிரேக் ஆகுமா என்னன்னு தெரில, இன்வென்ட்ரி இருக்குது, மேபி பிரேக் ஆனால் மேலே போக ஆரம்பிக்கலாம். 5000 மேலே க்ளோஸ் ஆகும்போது MCX-ல. ஸோ இதே வந்து நம்மளுடைய MCX சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 4845 மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் பையிங் போக ஆரம்பிக்கலாம். 50 ரவுண்டாக வச்சுருங்க, 4850 மேலே பையிங் போகலாம். கீழே 4750 உடச்சிச்சின்னா, 55 இந்த லெவலை உடச்சிச்சின்னா செல்லிங் போகலாம். 720 கீழேயும் மார்க்கெட் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக செல் ப்ராசஸ் பண்ணலாம். இன்வென்ட்ரி அப்போ இதெல்லாம் இந்த லெவல்ஸ் உடைச்சா இந்த லெவல்ஸ் வேலைக்கு ஆகாது. இன்வென்ட்ரி முடிச்சு ஒரு 1 hour அப்புறம் அந்த மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் போகலாம். நமக்கு எந்த சைடாக இருந்தாலும் ஸ்ட்ராங் பிரேக் தேவைப்படுது. மேலே உடைச்சாலும் ஸ்ட்ராங் பிரேக் வேணும், கீழே உடைச்சாலும் ஸ்ட்ராங் பிரேக் வேணும். பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் கிளியராக தெரியல, போகவே வேண்டாம், விட்டுருங்க. இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பை ஆகிடுச்சின்னா பை பக்கமே போய்ட்டுருக்கலாம், செல் ஆச்சுன்னா செல் பக்கமே போய்ட்டுலாம். பயங்கரமான கன்சால்டேஷனில் இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஹை பிரேக் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பை எடுக்கலாம் தாராளமாக, இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கலாம். டார்கெட் வந்து 1920 நீங்கள் டார்கெட்டாக புக் பண்ணிங்க. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பை போகலாம், இந்த டைம் பை போகலாம். ஸ்டாப் லாஸ் சின்னதாக வச்சுக்கோங்க. பட் நான் இந்த பை எடுக்க மாட்டேன், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இன்னொரு ப்ராசஸ் கீழே வரும். அப்போ வந்து கீழே வந்துட்டு திரும்புகிற மாதிரி தெரிஞ்சால் பை எடுப்பேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த ஸ்கிரிப்ட். இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து டாப்பில் போய் பை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் நான் கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன், சில்வர் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1900 ஸ்டாப் லாஸ், ஒரு 7 points ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை வந்து 1920 புக்கிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எம்சிஎக்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போவும் பை போகலாம், தாராளமாக இங்கேயே பை போகலாம். 49-100 மேலே போனால் பை அப்படியே எடுத்துக்கோங்க. 49350 அல்லது 400 புக்கிங் பண்ணிங்க, அது நம்மளுடைய நெக்ஸ்ட் மேஜர் லெவல். அந்த லெவலில் மார்க்கெட் நின்றோம், அதனால் அங்கே புக்கிங் பண்ண ட்ரை பண்ணிங்க. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஷார்ட் டேர்ம் பையிங் இருக்குது, பை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக், இந்த சப்போர்ட் பிரேக் ஆகணும்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா, பட் எடுத்து மார்க்கெட் ஒன்றும் அவ்வளோ பெருசு போகலை. கிட்டத்தட்ட 28.23 மேலே 1 hour கேண்டில் க்ளோஸ் பண்ணாலோ 4 hour கேண்டில் க்ளோஸ் பண்ணாலோ பை போகலாம்.
டார்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த டாப்பர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த டாப்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு நல்ல சின்ன ப்ராஃபிட்னாலும் ஓகே, ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் 72,750 மேலே பை பண்ணுங்கள், 72,750 மேலே பை பண்ணுங்கள், 73,500 புக்கிங் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல 73,500 புக்கிங் பண்ண ட்ரை பண்ணிடுங்க, அதுக்கு மேலே வேணாம், அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. இந்த பையிங்கே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 50% தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும், அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடம் கிடைத்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 2:00 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நம்மளுடைய மீட் இருக்குது, அந்த மீட்டில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் நேம் அண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சி இன்ட்ரெஸ்டுன்னு சொல்லுங்கள், இல்லை கால் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.